பிள்ளை எந்த பிள்ளை நல்ல பிள்ளை என்று கேட்ப என்னை பொறுத்தவரையில் கஷ்டப்பட்டு 20 பிள்ளையும் நான் தான் பெற்றேன். ஆகவே எனக்கு எல்லா புத்தகங்களும் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறை. இப்போ இது நோயில்லா பெருவாழ்வுன்னு சொல்லும்போது இங்கே பார்த்திங்கன்னா இறையில் இது வண்ணப்பூக்கள். அப்போ இது மூன்றுமே வெவ்வேறு திசைகள். இது பார்த்திங்கன்னா பெரியோர் வழிகாட்டி. இப்போ இதில் வந்து நான் முதல்ல சொன்னது மாதிரி கிறித்துவமும் இதில் இருக்குது, இஸ்லாத்தும் இருக்குது, ஹிந்துசமும் இருக்குது, பௌத்தமும் இருக்குது. இது பல இதுவும் எடுத்துக்கொண்டேன். ஆகவே இதை ஒப்பிட்டு நான் பார்ப்பதை விட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையை சார்ந்தது. அதாவது என்னுடைய சிந்தனை என்னென்னா, நான் முதல்லையே மொழி, அந்த மொழியை வளர்க்கிறதுக்கு மிக முக்கியம் இலக்கியம், இலக்கியம் ஒன்று இலக்கணமும் உண்டு. ஆகவே இந்த இலக்கணம் என்பது மாணவர்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய கடினமான ஒரு பகுதியாக நினைத்து அதை படிப்பதற்கே பயந்தார்கள், இன்னொன்று ஒதுங்கினார்கள். அப்போ இந்த பகுதி நான் பரவலாக சிங்கப்பூர் முழுதும் பார்த்தேன். ஆக தமிழ் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு கடினமான ஒரு பகுதியாக இருந்தது. அப்போ இது குறித்து நான் தமிழகத்தில் பல பகுதிகளுக்கு போய் அங்கே அறிஞர்களையெல்லாம் சந்தித்து அவர்கள் எப்படி இந்த இலக்கணங்களையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். அதன் பிறகு திரும்பி வந்ததும் நான் யோசித்தேன், இந்த இலக்கணத்தை எப்படி எளிமையாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், ஆசிரியர்களுக்கு எப்படி இதை வந்து எளிமையாக்கி அவங்க கற்றுக் கொடுக்கலாம். அதனால தான் இதை எழுதின தமிழ் மாணவர்களுக்கு ஏற்ற எளிய தமிழ் இலக்கணம். இந்த புத்தகம் தமிழகத்தில் பல பள்ளிக்கூடங்களில் இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்கள் எல்லாம் என்னை சந்தித்து இதை மதுரை பல்கலைக்கழகம், தஞ்சை பல்கலைக்கழகம், இன்னொன்று சென்னை பொற்கோ, அவர் ஒரு இலக்கண வித்வான், அவரும் அதே மாதிரி தஞ்சை பல்கலைக்கழக ராஜாராம், பிறகு தமிழன்னல், இவர்களெல்லாம் இந்த புத்தகத்தை பாராட்டினார்கள். இது வந்து நம்முடைய சிங்கப்பூர் மாணவர்களுக்கு மிக எளிமையான, ஆசிரியர்களுடைய உதவி இல்லாமலே அவங்களே படிக்க முடியும், அவங்களே படித்து அவங்க அதை பயன்படுத்த முடியும். ஆக அவர் சொன்னது மாதிரி உண்மையிலேயே இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு விட ஒரு வேளை வந்திருக்கலாம். ஆக இது ஒரு புதிய சிந்தனை எனக்கு வந்து ஒரு இதை வந்து எளிமையாக, என்னுடைய முதல் நோக்கமே தமிழ் மொழி எளிமையாக கற்க வேண்டும், தமிழ் இலக்கியம் எளிமையாக எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். என்னுடைய பணி 1969 தமிழ், தமிழ் இலக்கியம், தமிழ் மாணவர் சமூகம், இந்த எல்லையை விட்டு நான் எந்த காலத்திலும் மீற முயலவில்லை. 48 ஆண்டுகளாக இதற்குள்ளேயே நான் இருப்பது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சமூகம் எனக்கு அளித்து வரும் ஆதரவுக்கும், நண்பர்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கும் இதன் வழியில் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி.